ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து பார்ப்போம். நேத்திக்கு சுஸ்ரான் எனர்ஜி பற்றி நம்ம பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், 6.19 வந்து ஒரு கிளியர் டெஃபினேஷன் மொமெண்டமாக ஓட சுஸ்ரான் எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஒரு சிம்பிள் ரீசன், போன 52-week ஹை வந்து 6.19ங்க, சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன விஷயம் இப்போ தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஷேர் வந்து புது 52-week ஹை போகுதுன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ட்ரைடென்ட் லிமிடெட் ஆகட்டும், ஓடஃபோன் ஆகட்டும், ஏன் சுஸ்ரான் எனர்ஜியும் ஆகட்டும். நான் சொன்ன ஒரு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை தாண்டி ஒரு கம்பெனி புது 52-week ஹை போகுது, ஆனால் அந்த ஹை மேலே போச்சுன்னா ஒரு புதிய ஸ்டாண்ட் மார்க் பண்ணும், அதை வந்து ஒரு புது டெஃபினேஷனாக அந்த கம்பெனிக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய 52-week ஹை போயிட்டு அங்கே பேஸ் கரெக்டாக இருக்கா, சப்போஸ் திடீர்னு தான் மார்க்கெட் கிராஷ் வருது, மார்க்கெட்டில் பெரிய ஃபால் வருது, அதெல்லாம் தாங்கி நிற்கிற ஒரு நல்ல பேஸ் இருக்கா, அது மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு தி வில் டெஸ்ட் தேர் லோ அகெயின். ஸோ 6.19 சொன்னால், ஆக்சுவலி ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் சீரியஸ் பர்ஃபார்மன்ஸ் வுட் கம் ஃப்ரம் சுஸ்ரான் எனர்ஜி. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கரெக்டாக ஒரு 3-4 days நம்ம டிஸ்கஸ் பண்ணதா, ஐ மீன் ஜனரலில் மார்க்கெட் ஃபால் ஆகலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 250 points ஃபால் ஆச்சு. முடியும் போது பார்த்தா 250 points, மேக்ஸிமம் வந்து 350 points வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ இது நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஒரு நாள் மூமெண்டம்னால மட்டுமே வந்து எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நிறைய பேர் அசியூம் பண்ணக்கூடாது. பேசிக்காக நேற்றுக்கு நம்ம வீடியோ போகும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, நேற்றி போட வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வீடியோ போட்டோம். ஏன்னா ஒரு ட்ரேடர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமேல் வந்துட்டு ஷேர் ப்ரைஸ் மொமெண்டம் இல்லை, சில பேர் வந்து 7.35 அப்படி என்டர் ஆகிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஸோ நான் ஐ மீன் அதனால நினச்சேன், ஓகே லேட்டஸ்ட் போட்ட வீடியோ போட்டோம், ஸோ அவங்களுக்கு வந்து என்ன எந்த லெவல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல் தெரியுது. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இன்வெஸ்டர் ஐ ஆல்ரெடி செட் செட்டை போட்டிட்டு, நான் வந்து இந்த ப்ரைஸ் மொமெண்டமுக்கெல்லாம் அசிக்கிற ஆள் கிடையாது. மீன் ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹவு த கம்பெனி வில் பர்ஃபார்ம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதுதான் வந்து மார்க்கெட் மாதிரி சொல்லிட்டே இருந்தேன், பேஷன்ஸ் வில் பே ரிவார்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், ஒரு நாள் மொமெண்டமால மட்டுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இது ஐ மீன் ஒரு நாள் வந்துச்சுன்னா எல்லாம் சரியா போச்சா அப்படின்னு விஷயம் நாட் திங்க், சரியா போகலாம் பட் சரியாமல் போகாமையும் இருக்கலாம். ஏன் அப்படி சரி போகாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மொமெண்டம் தான் வந்துட்டு அடுத்த நாளே திரும்பி வந்து இதாகலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு கிளியரா புரியும். தொடர்ந்து ஒரு நாலு நாளாக மேபி ஷேர் லோ சேர்த்துட்டு வந்துருக்குமா எனக்கு தெரியல, மேபி 4 or 5 days கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் வந்து ஷேர் வந்து 40 lakhs 50 lakhs 1 crore ஷேர் வரைக்கும் வித்துது. ஆனால் லோவஸ்ட்டுக்கு டிமாண்ட் எவ்வளோ இருந்துச்சு, 3 crore ஷேர் இருந்துச்சு. 3 crore ஷேர்ஸ் டிமாண்ட் இருக்கு நம்ம அசியூம் பண்ணிப்போமே, இன்னைக்கும் அப்படி இருந்துக்கும் அசியூம் பண்ணிப்போம், டோட்டலாக என்எஸ்சியும் டிஎஸ்சியும் சேர்ந்து. ஆனால் என்எஸ்சியில் காத்தால ஸ்டார்டிங் பை 75 lakhs அட் அ ஷார்ட் ஓப்பனிங் ஆகும்போது, 50 lakhs டிஎஸ்சியில். ஸோ அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ டிமாண்ட் இருந்திருக்குன்னா 1.2 crore ஷேர்ஸ். இதில் யார் லூசர் அப்படி கேட்டிங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஆர் ரீட்டெயில் ட்ரேடர். நாமளாக ஒரு சின்ன சின்ன மக்கள் ட்ரேட் பண்ணேன்னா தேவர் ஃபியர் இன், ஏன்னா எப்படின்னா ஒரு ஷேர் ஏறும் போது 5% ஏறிட்டு போதும், நாளைக்கு ஏறுடா நாளைக்கு ஏறுண்டா அப்படின்னு தேவில் திங்க். பட் ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு திடீர்னு ஒரு ஷேர் ஒரு நாள் இறங்கி போச்சுன்னா ஆல் தேர் ஹோப் இஸ் லாஸ்ட். பிகாஸ் மீன் அவங்களுக்கு தப்பு இல்லை, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடர்ல ரிஸ்க் அப்படி வந்து கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் நான் அடுத்த மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஆன் த சைலன்ஸ். நான் ரெண்டு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறேன். ஒன்று என்னோட ட்ரீம் வேல்யூவேஷன் ஆஃப் $1 billion ஃபார் சுஸ்ரான் எனர்ஜி, நான் அதை எங்கே சொன்னேன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். பட் ஆனால் அது ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீன் இதை மாதிரி கஷ்டம் நம்ம பார்த்தாலும் அன்றைக்கே சொன்னேன், நிறைய லோயர் சர்க்கெட்டும் வரும், நிறைய அப்பர் சர்க்கெட்டும் வரும், வி ஷுட் சஸ்டெயின் தட் மொமெண்டம். ஏன்னா வந்து ஈஸி கிடையாது 1 billion தொடரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 8 rupees இந்த 9 rupees இருக்கக்கூடிய பேரியர் வந்து மிக மிக இம்பார்ட்டண்டான பேரியருங்க. அந்தளவு ஈஸி கிடையாது இந்த பேரியரை பீட் பண்ணிட்டு 9.11 வந்தால் இட் வில் மேக் $1 billion. பட் ஐ திங்க் ஸோ is going to be very very difficult kandipa ad cross pandrathu, but I hope at one day it will cross it. Ad eppadi cross pannala kettinga, some positive factors, pudusa order jeikano management I think transparent ah perukanga, but I believe they should be more transparent. Mutual funds avanga stake increase pannala. Fourth vandu quarter 3 result nalla irukum, quarter 4 result nalla irukum. Idha na yen ad solla menakida solren pathinga na,
அப்போ மார்ச் மாதத்துல இந்த ஷேர் பத்தி கவரேஜ் ஆரம்பிக்கும் போது துளசி சந்தி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சேர்மன் ஆஃப் திஸ் கம்பெனி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவோம் அப்படின்னு டிசைட். அவங்க சொல்ற விஷயம் என்ன பார்த்தா, குவார்டர் த்ரீக்குள்ள வந்து தே வில் பிகம் ப்ராஃபிட்டபிள் மாதிரி சொன்னாங்க. ஸோ குவார்டர் த்ரீ இல்லை குவார்டர் ஃபோர் ரெண்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவார்டர் தேர்ட் ரிசல்ட்லேருந்து கம்பெனி ஷுட் அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் ஆர் ஷோ சம் மினிமல் ப்ராஃபிட் ப்ராடக்ட் வைஸ், அதாவது அவங்க ப்ராடக்ட் வந்து விண்ட் எனர்ஜி. ஸோ அதில் வந்து தே ஷுட் ஷோ சம் ப்ராஃபிட்டபிளாக காட்டணும், எக்ஸப்ஷனல் ஐட்டம் காட்டி எக்ஸப்ஷனல் ஐட்டம் இந்த வாட்டி இருக்கும்னா நம்ம, பட் அது இல்லாமல் தே ஷுட் ஷோ ப்ராஃபிட்டபிள் ஃபிகர்ஸ். குவார்டர் ஃபோர்ல தே ஷுட் ஷோ அ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் குவார்டர். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஷேர் ப்ரைஸ் கண்டிப்பாக ரீரேட் ஆகும். மக்களே ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஷேர் ப்ரைஸோட வால்யூம் ஏறிக்கிட்டே இருக்கு, ஷேர் ப்ரைஸும் ஏறிக்கிட்டு இருக்கு, டெலிவரி வால்யூமும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ சம்படி இஸ் பையிங் ரேட், யார் அந்த பையர் யாருக்கே தெரியல. மேபி குவார்டர் ஃபோர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வரும்போது வி குட் நோ இட், பிகாஸ் இந்த மேக்ஸிமம் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் எண்டில் தான் வந்துச்சு. லெட் அஸ் சீ வாட்ஸ் கோன் ஹேப்பன். நன்றி, வணக்கம்.